ஹலோ கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அண்ணா வேகமாக வந்து சொல்லுங்கள் என்ன பேபி பிறந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக டெலிவரிக்காக தான் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா, எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக டெலிவரி டேட் வந்து பிரியங்காவுக்கு வந்து June 4th தான். இன்றைக்கி வந்து 33 weeks தான் வந்து பிரியங்காவுக்கு ஆகுது. ஸோ இது வந்து டெலிவரிக்காக அட்மிட் பண்ண கிடையாது, June 4th டெலிவரி டேட். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்காக இதை அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் ஒரு சின்ன வீடியோ. பிரியங்காவை இப்போ எதுக்காக அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து சண்டே வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டோம், சம்திங் அது வந்து லைட்டாக ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு பிரியங்காவுக்கு. சண்டே ஈவினிங்லேருந்தே வந்து கண்டினியூஸாக வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் சண்டே நைட்டே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு 8 months இருக்காங்க, கண்டினியூஸாக வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து லைட்டாக அப்டமன் பெயினும் வந்துடும் அப்படின்னு சண்டேவே வந்து நைட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க ஜஸ்ட் எமிசெட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ சண்டே வந்து மிட்நைட் ஒரு 12 o'clock ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன், ஒரு 3:30-4 o'clock வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. எகெயின் மறுநாள் காலையிலையும் வந்து வாமிட் வந்து சுத்தமாக பிரியங்காவுக்கு வந்து ஸ்டாப்பே ஆகலை. டேப்லெட் எமிசெட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே வந்து சாப்பிட்டது எல்லாமே வந்து வாமிட். அதுக்கப்புறம் ஒரு சும்மா ஒரு இளநீ குடித்தா. ஸோ இளநீ குடிச்சிட்டு அதையும் அப்படியே வாமிட் பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்ருக்க முடியல அப்படின்ட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஆக்சுவலாக வாமிட் எடுத்து எடுத்து வந்து அப்டமனும் அவளுக்கு பெயின் வந்துருச்சு. ஸோ அந்த பெயின்னால் இங்கே வந்து பெயின் கிராஃப் வந்து செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 8 months அப்புறமே வந்து யூஸ்வலாக பெயின் அப்படின்னு வந்தாங்கன்னா பெயின் கிராஃப் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பெயின் கிராஃப் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு ப்ரீடம் லேபர் பெயின் மாதிரி பிரியங்காவுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு. ஸோ கண்டினியூஸாக வாமிட் எடுத்ததில் வந்து லைட்டாக ப்ரீடெம் லேபர் பெயின் மாதிரி வந்துருச்சு. ஸோ லேபர் பெயின் வந்ததுனால ஒரு 2 days வந்து அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல்லையே. இப்போ வந்து 8 months தான் ஆகுது, 33 weeks வந்து குழந்தை பிறந்தால் அது வந்து லைட்டாக ப்ரீ மெச்சூர்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 days ஹாஸ்பிட்டலில் வச்சு IV வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெயினை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து பெயின் கிராஃப் செக் பண்ணுற மெஷின். ஸோ இன்றைக்கி மார்னிங்கும் வந்து பிரியங்காவுக்கு வந்து பெயின் கிராஃப் வந்து செக் பண்ணாங்க. ஸோ எவ்ரிடே வந்து மினிமம் 2 times வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த பெயின் கிராஃபையும் வந்து சைமில்டேனியஸாக வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எகெயின் ஒன்ஸ் அகெயின் பெயின் வந்துருச்சு அப்படின்னா டெலிவரி ஆகவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால சம் ஸ்டெராய்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெராய்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா பேபி ஒன்ஸ் க்ரோத் ஆச்சு, சாரி அந்த ஸ்டெராய்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா பேபி வந்து பிறந்துருச்சு அப்படின்னா அதோட லங்ஸ் வந்து கொஞ்சம் சஸ்டெயினபிளாக இருக்கணும். ஏன்னா ப்ரீ மெச்சூர்டாக இருக்கும் 8 months அதோட லங்ஸ் வந்து விரிவடையணும், கொஞ்சம் சஸ்டெயினபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெராய்ட் வந்து பிரியங்காவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்டெராய்டு வந்து போடுறதுனால வந்து பிரியங்காவோட சுகர் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி வந்து இந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து தைராய்டு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ தைராய்டுக்கு டெய்லி காலையில் டேப்லெட் போட்டுட்ருக்குறா. யூஸ்வலாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் தைராய்டு வந்து வர்றது வந்து யூஸ்வல். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரெக்னென்ட் டெலிவரி ஆகவும் அந்த தைராய்டு வந்து போயிடும். ஸோ அது வந்து காமன், ஓகேன்னு பார்த்தோம். பட் இந்த ஸ்டெராய்ட் கொடுக்கவும் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எகன் இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் IV மாறி மாறி போட்டு போட்டு பிரியங்கா கையெல்லாம் ஸ்வெல் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சோகமாக தான் இருந்தா. இன்றைக்கி தான் வந்து லைட்டாக எழுந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்ருக்குறா. மேபி காட்ஸ் கிரேஸ் இன்னும் ஒரு 1 month கழித்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீ மெச்சூர்ட் பேபின்னு சொல்ல முடியாது, நல்ல மெச்சூர்ட் பேபியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போது ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயின் இல்லை அப்படின்னா லைட்டாக இன்னொரு டைம் அசஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பிரியங்காவை வந்து மண்டே ஆஃப்டர்நூன் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். அன்னையிலேருந்து லேபர் ரூமில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ லேபர் ரூமில் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அட்டெண்டர்ஸ் யாரையுமே. ஸோ நேற்று ஈவினிங் வரைக்கும் வந்து லேபர் ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தா, அங்கே தான் வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்ருந்தாங்க.
நேற்று ஈவினிங் தான் வந்து இந்த ரூம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரியங்கா கூட இருக்க முடியுது. அது வரைக்கும் பிரியங்கா அங்கே தான் இருந்தாங்க. நான் வெயிட்டிங் ஹாலில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பப்போ டேப்லெட்ஸ் வேணும், அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஸோ கீழே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக அட்டெண்டர்ஸ் ஒரு ஆள் கூட இருந்தே ஆகணும். இதுதான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் செட்டிலாக இருக்குது. ஐவி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. வருண் வந்து ஆக்சுவலாக பிரியங்காவை வந்து சண்டே வந்து நைட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் வந்து பிரியங்காவை பார்க்கவே இல்லை நேற்று. அதனால பிரியங்காவை பார்க்கலாம், ரூமுக்கு மாற்றிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நேற்று ஈவினிங் கூட்டிகிட்டு வந்தோம் வருணை. ஆனால் வந்துட்டு பயந்து ஓடிட்டான், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. ஏன்னா வருணை வந்து ஒரு 1 மந்த் பேக் வந்து இதே ஃப்ளோரில் தான் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அவனுக்கு கையில் வென்ஃப்ளான்லாம் போட்டு ஐவி போட்டு 3-4 நாள் அவனுக்கு சோதனைகள். ஸோ அது ஞாபகம் வந்துருச்சு அந்த பையனுக்கு. பிரியங்கா கையில் வென்ஃப்ளான்லாம் இருக்கிறத பார்த்து பயந்துட்டு பிரியங்கா பக்கத்துலேயே போகல. அவங்க அம்மாச்சி கூட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். வீடியோ காலில் தான் அப்பப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கான், வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு. எங்கேயும் அவன் வந்து அவனை பிடிச்சி அவனை பெட்டில் படுக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிறான். பிரியங்காவோட கை நல்லா குண்டாக தெரியுதா? அது வந்து பிரியங்கா குண்டாகலை, அவளுக்கு வந்து கை வந்து ஸ்வெல் ஆகிடுச்சு. ஸோ ஐஸ் கட்டி வச்சு லைட்டாக ஒத்தனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கீழே போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த கீழே மாற்றிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கீழே போட்டாங்க, இப்போ வந்து இந்த கீழே மாற்றினாங்க. இதுவும் வந்து லைட்டாக ஸ்வெல் ஆகிடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ சப்போஸ் லஞ்சுக்கு அப்புறம் பிரியங்காவுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா இந்த ஐவியை வந்து கண்டினியூ பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஹலோ. ஸோ இந்த ரீசன்காக தான் பிரியங்காவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். வருண்க்கு கொடுத்த ரூம் வந்து ரொம்பவே டென்ஷன் மாதிரி இருந்தது. பட் இந்த ரூம் வந்து லைட்டிங் வந்து நல்லாவே இருக்குது, சன்லைட் உள்ளே வர மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் தான் வந்து பேஷண்ட்க்கு வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆக முடியும். ஸோ இந்த ரூம் வந்து கொஞ்சம் நீட் டீசெண்டாகவே இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வீட்டுக்கு போயிட்டு பிரியங்காவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்லாம் எதுவும் தூக்கிடக்கூடாது, ஈவன் பையனே வந்து பிரியங்கா வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப வாக்கிங் வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போக சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் வராமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய அந்த 1 மந்த் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படின்னா தான் ஒரு 1 மந்த் போஸ்ட்போனாவது பண்ண முடியும் எங்களால் இந்த டெலிவரி பெயினை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க எதுக்காக அட்மிட் பண்ணியிருக்கீங்க அக்காவை, சப்போஸ் இதுக்கு டெலிவரிக்காக தான் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா, என்ன பேபின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் எல்லாரோட கமெண்ட்க்கும் வந்து எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. யூஸ்வலாக வந்து பிரியங்கா நான் ரெண்டு பேருமே வந்து ரிப்ளை பண்ணுவோம். பட் ஹாஸ்பிட்டலில் வந்து பிரியங்காவும் இருக்கிறா நானும் இருக்கிறதுனால நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கமெண்ட்ஸில் மோஸ்ட்லி எந்த கமெண்ட்க்குமே ரிப்ளை பண்ண முடியல லாஸ்ட் ஒரு 3 டேஸாக. ஸோ ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் அகெயின். பை பை.